ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எங்களோட செல் சைக்கிள் நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொண்டு வரோம். அது வந்து ஆறாவது கிளாஸ். இப்போ நாங்கள் அப்படியில் இந்த வகுப்பில் ஏற்கனவே லேயர் பிரிவு சம்பந்தமாக முழுமையான பார்த்து முடிச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு ஒடுக்கப்பிரிவு ஆரம்பித்து ஒடுக்கப்பிரிவுண்ட அறிமுகம், பிறகு ஒடுக்கப்பிரிவு உன்னவத்தை ஒன்று, அனுபவத்தை ஒன்று சம்மந்தமாக எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இந்த கிளாஸ் நாங்கள் பார்க்கறது மேன்முகத்தை ஒன்று. மேன்முக அவத்தை ஒன்றுல என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப்போ சம்பந்தமா நாங்க இந்த கிளாஸ்ல பார்க்கறோம். நாங்க மேன்முகத்தை ஒன்று பார்க்கறதுக்கு முன்னால இதுக்கு முதல் அவத்தியா இருந்த அனுபவத்தை ஒன்றுல என்ன நடந்ததுன்னு ஒரு ஞாபகத்தை வச்சுக்கிறோம். ஞாபகப்படுத்திட்டு நாங்க பிறகு இதுக்கு வருவோம். அனுபவத்தை ஒன்றை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி ஒரு களம் ஒண்ட எடுத்துக்கொண்டா இந்த களத்துல இந்த களத்துல அனுமதி தட்டுல நிறமூர்த்தங்கள் இவ்வாறு சோடி சோடியாக அடுக்கப்பட்டன. நிறமூர்த்தம் அடுக்கப்படவில்லை, நிறமூர்த்தங்கள் சோடி சோடியாக அடுக்கப்பட்டன. இதுல ஒரு சோடி சோடியாக நிறமூர்த்தங்கள் இருந்தது என்று நான் பார்த்தேன். நான் இத இன்னும் அழமா வரையில சாதாரண ஒரு படமா வரைஞ்சு போடுறேன். அப்ப இதுல மைய பாத்துக்கிற எல்லாம் இந்த அனுபவத்தை தட்டுல இருந்து விலகி நிக்க இதுல காணப்பட்ட அந்த கோப்புகள் இந்த புள்ளியில அது இந்த அனுபவத்தை தட்டுல அமைகிற மாதிரி தான் நாங்க ஏற்கனவே படம் எல்லாம் வரைஞ்சிருக்கோம். அதே நேரம் நாங்க சொல்லியிருந்தோம் இந்த எதிர்முனைகள்ல இருந்து காணப்படக்கூடிய கதிர்நார் உபகரணத்திலிருந்து வரக்கூடிய கதிர்நார்கள் இங்க இருக்கிற மைய பாதுகளோட இணைந்தது என்று சொன்னோம். சில கதிர்நார்கள் துருவ கதிர்நார்கள் சொல்லக்கூடியது, அல்லது இயக்கத்தானம் அல்லாத கதிர்நார்கள் சொன்னோம். அதெல்லாம் போயிட்டு இப்படி டிரெக்டா இந்த கனெக்ட் ஆன சென்றெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசிக்கிறோம். இப்ப இந்த கட்டத்துல இருந்து கலாம் இங்கு வரப்போகுது, இந்த மேன்முகத்தை ஒன்றுக்கு வரப்போகுது. மேன்முகத்தை என்றாலே நாங்கள் தெரியும் மேன்முகத்தை ஒன்றுன்னு சொல்றது நிறமூர்த்தங்கள் பிரிக்கப்படக்கூடியது, அதாவது ரெண்டு சைட்லயுமே சேர்ந்து கதிர்நார்கள் குறுகிறனா நிறமூர்த்தங்கள் பிடிச்சு இழுக்கப்படும். எனவே நிறமூர்த்தங்கள் ரெண்டும் எதிரெதிர் முனைகளை நோக்கி போகும். நிறமூர்த்தம் போகுதோ, நிறமூர்த்த பாதை போகுதோ, ஏதோ நிறமூர்த்தங்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகள் முனைகளை நோக்கி அசைகிற கட்டம் தான் மேன்முகத்தையும் சொல்றோம். சரிதானே? இப்ப நாங்க மேன்முகத்தை டைரக்டா வருவோம். மேன்முகத்தை ஒன்றுக்கு நான் இந்த படம் நீங்க வரைகிற நேரம் இது 3D வரைஞ்ச மாதிரி அப்படி வரையறோம். நான் ஈஸியாக வந்து படத்துல ஒரு 2D பிக்சரோட வரையிறேன். இப்ப அப்பதான் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸி இலகுவா இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இருந்தா நான் இதை மட்டும் வரைகிறேன். இப்ப கதிர்நாட்கள் வந்து இங்க இருக்கிற மைய பாத்தோட இப்படி ஜாயின் பண்ணி இருந்தது. அடுத்த சைட்ல வரக்கூடிய கதிர்னா இதுல இருக்கக்கூடிய மற்ற நிறமூட்டத்த மைய பாத்தோட, அதாவது கைநட்ட கோத்தானத்தோட இவ்வாறு இணைந்து காணப்படும். இப்போ ரெண்டு நிறமூட்டங்களையும் இணைச்சு வைக்கிற ரெண்டு சைட்ல வரக்கூடிய கதிர்னா அல்லது முன்பொன் குழாய்க இவ்வாறு குறுக்கும், அதாவது இழுக்கும்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த முனையை நோக்கி இவ்வாறு இழுக்கும். இப்படி இழுக்க பாரு நேரங்கள்ல இந்த நிறமூர்த்தம் உடைந்து செப்பரேட் ஆகி ரெண்டு சைட்டுக்கும் போகும். இது இந்த இடத்துலதான் நிறைய பிள்ளைகள் கன்ஃபியூஸ் ஆகிற இடம், அல்லது நிறைய பிள்ளைகள் வந்து எம்சிபிஎஸ்ல பிள்ளை வர்ற இடம் இதுதான். இந்த மேன்முகத்தை ஒன்றுதான். இப்ப இந்த மேன்முகத்தை ஒன்றுல நிறமூர்த்தங்கள் அசைவா அல்லது நிறமூர்த்தங்கள்ல பாதி அசைவான்றதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது பிள்ளைகளுக்கு. இப்போ படிப்பிக்கிற நேரம் எல்லாம் ஓம்னு சொன்னாலும் பிறகு நாங்க எம்சிக்யூக்களோட கொடுக்குற நேரம் அல்லது ஸ்ட்ரக்சர் கல்யாணம் கொடுக்குற நேரம் அதுல கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த கன்ஃபியூஷன் நான் சொல்லி வைக்கிறேன். நாங்க மேன்முகத்தைக்கு வந்தா இப்ப நாங்க இதுல என்ன சொல்லிக்கிறோம், சோடியா இருக்கிற நிறமூர்த்தம் உடையப்போ, இப்படி சோடியா இருந்த நிறமூர்த்தம் தான் உடையப்போ. அப்போ இந்த பக்கம் உடைஞ்சா மேல ஒரு நிறமூர்த்தமும் கீழ ஒரு நிறமூர்த்தமும் அசைந்து செல்வம். இதுல சோடியா இருக்கிறது பிரியற நேரம் அப்படித்தானே பிரியும், இங்கதான் உடையும். எங்க மைய பார்த்து உடையா, நாங்க ஏற்கனவே சொன்னோம் இப்படி ஒரு நிறமூர்த்தம் இருந்தா இந்த ரெண்டு சைட்லயும் இழுக்கப்படுற நேரம் இந்த மைய பார்த்து நடுவுல பிளவடைன்னு சொன்ன முடியும். நடுவுல பிளவடைஞ்சு இந்த பக்கம் பாதி அரை நேரம் ஒரு அந்த பக்கம் பாதி அரை நேரம் ஒரு போகும் சொன்னோம். இங்க இளையர் பிரிவுல இங்க அனுபவத்தில நிறமூர்த்தங்கள பாதி தான் பிரிஞ்சு போனது,
இப்ப நான் அது பேர் சொன்ன வந்து அரை நிறவல் கற்பனை தான் சொன்னோம். ஆனா சரி இளையிருப்பிருண்ட மேன்மோகத்தையா இளையிருப்பிருண்ட மேன்மோகத்தில தான் நிறமொத்தங்கள பாதியா சேர்ந்து போனது. ஆனா ஒழுங்கத்திருண்ட மேன்மோகத்தை ஒன்றுல நிறமொத்தமே அசைந்து போக போகும். எப்படி போக போகுது? இதே விஷயம்லாம் போகும். இதுக்கப்புறம் நேரம் விஷயம்லாம் நான் செய்ய போகுது. அப்போ இப்படி போகும். ஆனா இதுல ஒரு நிறமொத்தம் போகுது. இப்படி இங்க பாருங்க, நான் இன்னும் தெளிவுகாவலே கொஞ்சம் பெரிய சைஸ்ல வரைய பாக்கணும் படத்தை. உங்களுக்கு ஒண்ணு ஈஸியா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். இதுல நிறமொத்தம் போகல, அதே மாதிரி வி ஷேப்ல போகும். ஆனா இப்படி போகும் பாருங்க. இது வந்து ஒரு நிறமொத்தம் பாதி, நிறமொத்தம் ஒன்னோட பாதி, இது அடுத்த நிறமொத்தம் பாதி, இதுல மைய பாதி. உங்களுக்கு விளங்குதா? இதுல ரெண்டு அரை நிறவுருக்கள் இருக்கிறது. ஒரு பட்டர்ஃபிளை மாதிரியான ஷேப்ல, ஒரு வி ஷேப்ல இதை செஞ்சு போகும். அடுத்த பாதி எது பாதியா இருந்தா அது சொல்லி அடுத்த பாதி தவிர அடுத்த நிறமொத்தம் என்று சொல்றதுதான் மிக பொருத்தமான சொல். நீ பாருங்க எப்படி போகும். வி ஷேப்ல போறபடினால மேலே ரெண்டு பையங்களும் சரிந்து கிருப்பமா கணக்கு. அதே போலதான் அந்த அடுத்த பகுதி இது ஒரு மணி நோக்கி அசைய போகும். இங்க வந்து 16 பாகனம் இவ்வாறு காணப்படும். இதுலையும் 16 பாகனம் திருப்பமாக காணப்படும். ஆனா நிறமொத்தம் போற நேரம் இவ்வாறு அசைந்து போகும். ஆல்மோஸ்ட் இது பட்டர்ஃபிளை இந்த ஒரு ஒரு சின்ன பூஞ்சின படிவதுதான் இது காணப்படமாய் தென்படும் எங்களுக்கு. அதை இந்த முறையை நோக்கி இது அசைந்து போகும். சரியா, நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற விஷயம் அல்லது திரும்பவும் வலியுறுத்துற விஷயம் என்னென்னு கேட்டா, மேன்மோகத்தை ட்ரெண்டா இருந்தாலும் சரி அல்லது இளையறி பிரிவுண்ட மேன்மோகத்தையா இருந்தாலும் சரி, அங்க அசைஞ்சு போறது பாதி அரை நிறம் மொத்தம். சரியா, பாதி நிறம் மொத்தம் தான் போக்குது. அதாவது பாதியான அரை நிறவுரு போக்குது, அல்லது சகோதரி அரை நிறவுருக்கள் பிரிக்கப்பட்ட நேரம் ஒரு சகோதரி அரை நிறவுர் மேலேயும் மற்ற சகோதரி அரை நிறவுரு அடுத்த முனைக்கும் போகும். எங்க இளையறி பிரிவுண்ட மேன்மோகத்திலையும் இதுக்கு போறோம் மேன்மோகத்தை ரெண்டுலையும் போகும். மேன்மோகத்தை ஒன்றுல நிச்சயமா நிறமொத்தங்கள் தான் அசைந்து போகும். இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் விடுதுல இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சார். எவ்வளவுதான் நீங்க நடக்க போற விஷயம். அப்ப நாங்க இதை வந்து சகோதரி அருநிற குருக்களை கொண்ட நிறமொத்தம் தனி அழகாக அசைந்து செல்லும். இதுல ரெண்டு சகோதரி அருநிற குருக்கள் காணப்படுது. அப்படிதான் இது அப்படியே முன் சேர்த்தா அசைந்து ரெண்டு முனைகளை நோக்கியும் போகும்ன்றதுதான் நீங்க முக்கியமான விஷயம். உடன் பிறவாத அரை நிற உருக்கள் டிஎன்ஏ இருக்கு தானே, அது எந்த துணைன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது வந்து எந்த துணைன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா? அது கொஞ்சம் விளங்க. சரி, நான் இந்த என்ன போன கிளாஸ் வீடியோ நான் இப்ப அப்லோட் பண்ணிக்கிறேன், நீங்க யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. அதுல நாங்க அந்த உடன் பிறந்த அரை நிற உரு, உடன் பிறவாத அரை நிற உருக்கள் சம்பந்தமாதிரி நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி காட்டிக்கிறேன். இந்த கிளாஸ்ல உள்ளதான் நான் வேணா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இதுல இந்த பகுதியில இப்ப நீங்க ஒரு நிறமொத்தம் எடுத்துக்கொண்டா நான் கொஞ்சம் அகலமா வரைஞ்சிக்கிறேன். இப்ப நீங்க இதை எடுத்துக்கொண்டா இது ஒரு நிறமொத்தம் தானே, இதெல்லாம் நடுவில் இருக்கிறது தான் மையப்பாத்தம். இந்த மையப்பாத்தில என்ன செஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு சைட்ல உள்ளதுதான் நாங்க சகோதரி அரை நிறுவனம் சொல்லப்படுறோம். இப்ப இது இந்த இது வந்து ஒரு சகோதரி அரை நிறுவனம். இதுக்கு சகோதரியா கருதப்படுறது இவர் இதுக்கு இது வந்து ஒரு சகோதரி அரை நிறுவனம். நான் இதை காட்டு வப்பாதியா இந்த அது போல இந்த சைட்ல இருக்குது. நான் இதை வேற ஒரு கலர்ல காட்டுறேன், உங்களுக்கு பிளாக் கலர்ல காட்டுனா இன்னொரு சகோதரி அரை நிறம் கருதுறாங்க. அப்ப இது இதுவும் இதுவும் என்ன இதுவும் இதுவும் சகோதரி அரை நிறம் உறுப்பு அல்லது உடன் பிறந்த அரை நிறம் உறுப்பு ரெண்டு மொண்டா தண்ணி இருக்குது. உடைய மைய பார்த்ததுதான் ரெண்டு எனக்கு. நீங்க இந்த மேலுள்ள பாதி இருக்கிறதா இந்த சைட்ல ஒரு பாதியும் அந்த சைட்ல ஒரு பாதியும் இருக்குன்னா சரி. நான் காரணம் இடம் இது இதை காரணம் நீங்க இதை மட்டும் நினைச்சு கொள்ளவே நான் இந்த சைட் ஃபுல்லா காரணம் இருக்கும்.
இந்த கார்பன் சொன்னா இந்த சைடு ஃபுல்லான கார்பனே அர்த்தம். இந்த ரெண்டு சைட்ல உள்ளதுதான் சகோதரி அரை நிறவுருக்கள் அல்லது உடன் பிறந்த அரை நிறவுருக்கள். இதே மாதிரி நிறமொழுத்தம் பண்ண இங்க பக்கத்துல நீங்க வளர்ந்தீங்களா இருந்தா இதுல ஒரு பாதையை காட்டுவோமே, ஒரு பாதையை மட்டும் காட்டுவோம் லேசுக்காக வேண்டி. இன்னொரு பாதி சரியா, இப்போ இந்த பாதியும் இந்த பாதியும் இந்த ஷேர் பண்ணி பாருங்க, இதுவும் இதையும் நீங்க ஒப்படையலாம், ரெண்டும் வேற வேற அடுத்து வந்திருக்குது. அப்போ இது இந்த பாதியையும் மற்ற நிறுவனத்துல இந்த பாதியை நாங்க சொல்ல போறோம், உடல் பிரவாத அரை நிறவுருக்கள் அல்லது சகோதரி அரை நிறவுருக்கள். என்ன அவ்வளவுதான் நோட்ஸ், அனுபவத்தை உண்டுகும் மேன்முகத்தை உண்டுகும். சரி, இப்ப எல்லாரும் நாங்க அடுத்த அடுத்த போவோம். மேன்மோகத்தை ஒன்று மேன்மோகத்தை ஒன்று முடிந்த பிறகு உடனடியாக ஈஷ்டவத்தை ஒன்று ஆரம்பிக்கும். இதுதான் இந்த உடல் பிரிவு கடைசி கட்டமா இருக்குது. ஈஷ்டவத்தை ஒன்று கிட்டத்தட்ட பிள்ளையரு பிரிவு இந்த ஈஷ்டவத்தை மாதிரி நடக்க போகும். நாங்க சொல்லிக்கிறோம் முன்னவத்தை ஞாபகம் வச்சுக்கிற ஒருத்தருக்கு ஈஷ்டவத்தை ஞாபகம் தேவையில்லை. முன்னவத்தில் நடக்கிற நிகழ்வுகள் ஆப்போசிட்ல நடந்தா அது பெரிய ஈற்றவத்து. இப்போ ரெண்டு சைடுக்கும் போய் நிறமொத்தம் அங்க போ அந்த நிறமொத்தம் தங்களுக்குள்ள ஒன்றோட ஒன்று ஜாயின் போகும். அப்ப நீங்க கலந்து பாருங்க தான் இருக்க போகுது. பழமையான காலத்துல பெரிய காலமா இருக்கும் இந்த காலம். அந்த காலம் ரெண்டா பிரிய போகுது, இந்த பெரிய காலம் இங்க காணப்படும். அதே நேரம் இந்த கலை ரெண்டு முனைகளே நிறமூட்டங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருக்கும். நிறமூட்டங்கள் எல்லாம் நிறமூட்டம் காட்டன் இப்படி போய் ரீச் பண்ணிருக்கும். நீங்க இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறமூட்டங்கள் எங்க போய் சேர்ந்தாலும் இந்த நிறமூட்டங்கள் ஏற்கனவே குறுகு பரிமாற்றத்துக்கு உட்பட்ட நிறமூட்டங்கள் தானே. அப்போ இதுல என்ன செய்ய போகுது, ஒரு பகுதி இன்னொரு பகுதி காட்டி கொள்ளணும். இல்ல படம் வரைகிற நேரம் எங்க மாதிரி ஒரு பகுதி குறுகு பரிமாற்றம் அடைந்தது மாதிரி காட்டி கொள்ளணும். நீங்க இங்க ஒரு கலரும் இங்க ஒரு கலரும் காட்டுங்க. உதாரணமா இப்ப நீங்க இதை வந்து ப்ளூ கலர்ல காட்டின நிறமூட்டங்களை இந்த பக்கம் காட்டுற நேரம் இந்த ப்ளூன்னு ஒரு பாதி இங்க பரிமாற்றப்பட்டிருக்கும். நீங்க என்ன செய்ய இங்க வந்து சொல்லுங்க ரெண்டு காட்டினா இங்க ஃபுல்லா ரெண்டு இங்க ஃபுல்லா ரெட் கலர்ல காட்டினா ரெண்டு ஒரு பாதி தான் இங்க குறு பரிமாறம் பண்ணிருக்கீங்க. இங்க ரெண்டே காட்டும் சரிதான். அது போல இதெல்லாம் நீங்க பிளாக் கலர்ல காட்டியிருந்தா எங்கட படிக்கிற விஷயங்களுக்கு இது மிக முக்கியமான விஷயம். இப்ப ரெண்டு சைடுக்கு நிறமூர்த்தங்களும் போய் சேர்ந்தாச்சு. நிறமூர்த்தங்கள் தளர்ந்து குரோமேட்டினாக மாறும். அதான் நீங்க நடக்கிற முதலாவது நிகழ்வு. சரி, அப்ப நான் ஒவ்வொன்றா வரிசைப்படுத்தி எழுதி கொள்றேன். நீங்க நடக்க போறது என்ன, ஒன்று குரோமோசோம், குரோமோசோமாக இருந்தது இப்போ குரோமேட்டினா மாறுபோகுது, குரோமேட்டினாக மாறும். அப்ப எல்லாம் ஒரு வகையான வலையா மாறும். நான் சொன்னேன் இந்த இந்தியப்ப சிக்கல் மாதிரியான ஒரு மிக கடுமையான சிக்கல் உண்டு, இது மாற்றமாகவே போகுது. சரி, அப்ப முதல் ஆண்கள் என்ன, இங்க இருக்கிற குரோமோசோம் குரோமேட்டினா மாறும், நிறமூத்தோலையா மாறும். பிறகு அந்த நிறமூர்த்த வலை அல்லது கோமின் சூழ்ந்து அப்படி ஒரு கருச்சூழி ஒன்று உருவாக்கப்பட போகும். இங்க ஒரு கருச்சூழி இங்க ஒரு கருச்சூழி, ரெண்டு முனைகளையும் ரெண்டு கருக்களையும் சூழ்ந்து அல்லது கோமெரினை சூழ்ந்து கருச்சூழி முழு தோன்றும். இதுல அனுமதி கொள்வோம் கருச்சூழி தோன்றும். உடனே சொல்ல விஷயம் தான். பிறகு அந்த கருச்சூழிக்கு உட்புறமாக இங்க ஒரு புன்கரு ஒன்று தோன்றும். இங்க ஒரு புன்கரு வந்து சொன்னோம். அப்ப மூன்றாவது சொல்லுவாங்க புன்கரு தோன்றும். அப்ப இந்த மூன்று நிகழ்வு நீங்க சிம்பிளா எல்லா ஈட்டவத்தையும் சொல்லுங்க,
ஈற்றவத்தை ரெண்டுக்கு சொல்லுங்க, ஈற்றவத்தை ஒன்றுக்கு சொல்லுங்க, இளைய பிரிவுடைய ஈற்றவத்தை சொல்லுங்க, எல்லாத்துக்கும் போகணும்னா நீங்க இந்த விஷயங்களும் சொல்லிடுறேன் சரிதானே. இப்ப இதுல கதிர்நாகம் எந்த இருக்குமே, அந்த கதிர்நாகம் தேவையில்லையே, ஆகவே கதிர்கள் வந்து சிதைவடையும். கதிர்கள் சிதையும், கதிர்கள் துண்டு துண்டாக உடைஞ்சு போயிடும். நாங்க அங்க சொன்னோம் இளைய பிரிவுண்ட ஈற்றவத்தில சொன்னோம் கதிர்கள் என்ன செய்யும், பல் பார்த்து அகற்றப்படும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னான் சரியா. இப்ப நாலாம் அஞ்சாம் சொல்ல பாத்தீங்கன்னா ஒரே களத்துக்குள்ளேயே ரெண்டு முனையிலையும் ஒரு மடியமான கருக்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். இது ஒரு மடியமான கரு, இது ஒரு மடியமான கரு. அது எப்படி ஒரு மடியமான கருக்கள் மாறி சென்ற சித்தனான் இதை இந்த முடிய நான் சொன்னேன். இப்ப பாருங்க இந்த ரெண்டு சைட்லையும் வந்து ரெண்டு கருக்கள் உருவானாலும் இந்த ரெண்டு கருக்களும் பிறப்புரிமை ரீதியில வேறுபட்டது. எப்படி வேறுபட்டது நீங்களே பாருங்க. இந்த நிறமூட்டங்கள் இப்போ அமைப்பத்த நிறமூட்டமா இருந்தாலும் குறுக்கு பரிமாறு நடந்த பிறகு வந்த அமைப்பத்த நிறமூட்டங்கள் தானே. அப்போ இந்த நிறமூட்டத்துல இந்த இருக்கிற கருப்பு காட்டி கடற்காண்டி நிறமூட்டத்தில் உள்ள பகுதி பரிமாற்றப்பட்டது. இந்த சைட்ல இருக்குது சிவப்பு கடற்காண்டிங்கிற நிறமூட்டத்தில் உள்ள பகுதி பரிமாற்றப்பட்டது. அப்போ இந்த நிறமூட்டங்கள் களம் களப்பிரிவடைய ஆரம்பிக்கும் முன்பு இருந்த நிறமூட்டங்கள் மாதிரி இல்லை. இப்ப நிறமூட்டங்கள் புதியது, ஏன்னா அது புதிய பகுதியில் சேர்க்கப்பட்டிருக்குது, ஏற்கனவே இருந்த பகுதி அகற்றப்பட்டிருக்கு. ஆகவே இந்த நிறமூட்டங்கள் புது சென்றப்படினால இந்த நிறமூர்த்தங்கள்ல இருக்கிற பண்புகளும் புதுசு. அதனால நான் கூட சொல்றேன் இந்த கருத்துக்குள்ள ரெண்டு சைட்லயும் இருக்கிற கருக்கள் பிறப்புரிமை ரீதியில வேறுபட்டவை. அதை கிளியரா மனசுல வச்சுக்கணும் ஒரு விஷயம். ரெண்டாவது சொன்னவங்க இந்த ரெண்டு கருக்களும் ஒரு மடியமான கருக்கள்னு சொன்னோம். இப்ப நான் அது இப்படி ஒரு மடியமான கரு என்ற போனத்தை நான் இப்ப உங்களுக்கு பயன்படுத்துவேன். நாங்க இதுக்கு முதல் நடந்த ஒரு கிளாஸ்ல இருமடியம்டா என்ன, ஒரு மடியம்டா என்ன, மும்மடியம்டா என்ன பார்த்தோம். இப்ப நீங்க இருமடியம் எடுத்துக்கொண்டா ஒரு களத்துல ரெண்டு நிறமூட்டங்கள் ஒரே மாதிரி காணப்பட்டா இப்படி காணப்பட்டாங்க பேர் இருமடியம். இதுக்கு பெயர் இருமடியம். ஏன் ரெண்டு நிறமூட்டங்கள் அதாவது அமைப்பத்த நிறமூட்டங்கள் ஒரே மாதிரி காணப்பட்டது. உங்களுக்கு வேணுங்க வரைஞ்சி கொடுங்க. இது வந்து இருமடியம் இப்படித்தான் காணப்பட்டது. இதுக்கு முதல் எங்க மேன்மோகத்தைக்கு முதல் எல்லாம் நிறமூட்டங்கள் இப்படித்தான் காணப்பட்டது. முன்னவத்தில சொன்னோம் ஒன்றோட ஒன்று சோடி சேரும் அது உடுக்கமடையும்னு சொன்னோம். அதன் பிறகு அனுபவத்தை தட்டுல இதெல்லாம் சோடு சோடியா இருக்கப்படும் சொன்னோம். அப்பவும் நிறமூர்த்தங்கள் ஒன்றா தானே இருக்குது, ரெண்டு ரெண்டா இருக்குது. ரெண்டு ரெண்டா இருந்தது என்ன, இருமடியம். அப்ப இது இருமடியமா இருந்தது. இப்ப இந்த நிறமூர்த்தங்கள் மேன்முக அவத்தை ஒன்றுக்கு உட்பட நேரம் என்ன செய்வது, ரெண்டு பிரிஞ்சு ரெண்டு முனைக்கு போகுது. அப்படி போனா இது ஒரு தனி நிறமூர்த்தம், இது ஒரு தனி நிறமூர்த்தம். அதான் இங்கே வந்து சந்திக்கும் இந்த பக்கம் ஒரு நிறமூர்த்தம், இந்த பக்கம் நிறமூர்த்தம். ஆகவே இது ஒரு மடியம், இது ஒரு மடியம். அப்ப இந்த பக்கம் எத்தனை நிறமூர்த்தம் இருந்தாலும் ஒரு ஷேப்ல ஒன்றுதான் இருக்கப்படும். அதனால இந்த கருவில காணப்படக்கூடிய நிறமூர்த்தங்கள் ஒரு மடியமான நிறமூர்த்தமாகவும் இந்த கருவில் காணப்படும் நிறமூர்த்தங்கள் ஒரு மடியமானதாகவும் காணப்படும். அதனால நான் சொல்றேன் இந்த கருக்கள் பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட அதே நேரம் ஒரு மடியமான கருக்கள் என்று நாங்க சொல்லப்படும். அல்லது அவங்களுக்கும் அப்போ இந்த இளையிரு சரி ஒடுக்க பிரிவுல எங்க மடி எண்ணிக்கை மாற்றப்படுது அல்லது எங்க மடி எண்ணிக்கை பிரிக்கப்படுதுன்னு கேட்டா மேன்முகத்தை ஒன்றின் போதுதான் அந்த மடி எண்ணிக்கை பிரிக்கப்படுது. எப்படி பிரிக்கப்பட்டது, இருமடியமா இருந்த நிறமூட்டங்கள் ஒரு மடியமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் இந்த ஈற்றவத்தை என்ன நிகழ்வு. நான் ஷார்ட்டா திரும்ப ஒருத்தரம் சமரைஸ் பண்ணி வரும் பாருங்க. ஈற்றவத்தை ஒன்று நிகழ்வுகளாக குரோமோசோம் ரெண்டு சைடுக்கு வந்த நிறமூட்டங்கள் குரோமேட்டினாக மாற்றமடையும். பிறகு அந்த குரோமேட்டினை சூழ்ந்து ஒரு கருச்சூழி தோன்றும். அது குரோமேட்டினுக்கும் அது உள்ள குரோமேட்டின் பக்கத்துல கருச்சூழி உட்புறமாக ஒரு புன்கரு தோன்றும். அது பிறகு இங்கே உருவான இங்க நிறமூர்த்தங்களை இணைத்து காணப்பட்ட கதிர்நார்கள் அவசியம் இல்லை. எனவே கதிர்நார்கள் சிதையும். இப்ப களத்தின இருமுனைகளையும் பிறப்பெருமை ரீதியில் வேறுபட்ட ஒரு மடியமான கருக்கள் உருவாகி இருக்கும். இன்னமும் களம் எத்தனை களம், ஒரு களம் தான். இப்ப ஒரு களம் தானே, இங்க நாங்க சொன்ன ஒரு பிளவுன்னு காட்டிக்கிறமே தவிர களத்தை பிரிச்சு காட்டல. களம் எப்ப பிரிய போகும், இதுக்கு பிறகு நடக்க போற குடியூர் பிரிவுல தான் இந்த களம் ரெண்டு பகுதிகளாக பிரிய போகுது. அப்பதான் எங்களுக்கு ரெண்டு களம் உருவாகும். மேன்மோகத்தீர படம் பண்ணுவாரு இல்லைன்னு சரி நான் இப்படி செய்யறேன் பிள்ளைங்க பாருங்க. நான் இந்த படத்தை உங்களை போட்டு வரேன். எல்லாரும் இந்த படத்தை அவதானிங்க, ஸ்கிரீன்ல போடுற படத்தை. நான் இதுல சில விஷயங்களை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதே படத்தை நீங்க அந்த நோட்ஸ் எல்லாம் வரைஞ்சு கொள்ளையிலும். இப்ப இதுல நாலு அவத்திகளும் இருக்குது. முன்னவத்தி ஒன்று, அப்புறம் ஃபேஸ் ஒன், பிறகு மெட்டா ஃபேஸ் ஒன் மேன்முகத்தை ஒன்று, பிறகு சாரி அனுபவத்தை ஒன்று, பிறகு அனாஃபேஸ்,
மேன்மாவத்தை ஒன்று, கடைசியில் டெலோஃபேஸ் இருக்கிறது ஈற்றவத்தை ஒன்று. இப்போ நாங்கள் முன்னவத்தை ஒன்றில் அதை மட்டும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இதான் முன்னவத்தை ஒன்று அந்த படம். இதில் பாருங்க, நிறமூர்த்தங்கள் சோழி சோழியாக இணைந்து காணப்பட்டது. இதுலேயும் ஒரு குறுக பரிமாற்றம் ஒன்று நடந்து இருக்குது. அணுவத்தை ஒன்றுக்குவாங்க. இதில் பாருங்க, அணுவத்தை தட்டில் நிறமூர்த்தங்கள் சோழி சோழியாக அடுக்கப்பட்டு காணப்படுகிறது. பிறகு மேன்மோகத்தை ஒன்றுல பாருங்க, நிறமூர்த்தங்கள் பிரிந்து போகுது. நீங்க ரெண்டு சைடுக்கும் மேலேயும் கீழே நிறமூர்த்தங்கள் அசைந்து போறது தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் நிறமூர்த்தங்களை நல்லா அவதானிச்சு பாத்தீங்களா இருந்தா அந்த நிறமூர்த்தங்கள பகுதிகள் நீங்க பரிமாற்றம் அடைஞ்சிருக்கிறது தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. இப்ப மேலுள்ள நிறமூர்த்தங்களை பாருங்க, அங்கே ஒரு ப்ளூ கலர் நிறமூர்த்தம்ல பாத்தீங்களா இருந்தா அதுல ரெட் கலர் பீஸ் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. கீழே இருக்கிற ரெட் கலர் குரோமோசோமா பாத்தீங்களா இருந்தா அதுல ப்ளூ கலர் இணைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடந்திருக்குது, இங்கே குறுக்கு பரிமாறு நடந்த பகுதிகள் சேர்ந்துதான் போகுது. அதனால தான் நான் கொண்டு சொன்னேன், களம் பிரியறதுக்கு ஆரம்பத்துல இந்த நிறமூர்த்தங்கள் இல்லை, இப்ப நிறமூர்த்தங்கள், இப்ப நிறமூர்த்தங்கள் வந்து பரிமாற்றம் அடைந்த நிறமூர்த்தங்கள். கடைசியா இதுதான் ஈற்றவத்தை. இதுல பாருங்க, ஒரு கருச்சூளி உருவாகி இருக்குது, ஒரு புன்கரு தோன்ற ஆரம்பிக்குது. ரெண்டு சைட்ல அமைக்கிற நிறமூர்த்தங்களை பாருங்க, ஒவ்வொரு சைஸ்லயும் ஒவ்வொன்று தான் இருக்குது. அப்ப நிறமூர்த்தங்கள் ஏற்கனவே சூடியா இருந்தது, இப்ப பிரிக்கப்பட்டபடினால ஒரு வடிவத்துல ஒன்றிக்கிறபடினாலதான் நாங்க என்ன சொல்றோம், இத ஒரு மடியமான கருக்கள் என்று சொல்ல போறோம். அதே நேரம் அந்த நிறமூர்த்தங்களை திரும்பவும் கவனமாகதான் நீங்க அதுல பகுதிகள் பரிமாற்றம் அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நிறமாற்றம் தெளிவா இங்க காட்டப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் நாங்க இதுவரைக்கும் பார்த்த பகுதிகள். இப்ப நாங்க அடுத்தது குழியோறு பிரிவு போக போறோம். ஓகே, இப்ப நாங்க வருவோம் குழியோறு பிரிவு ஒன்று. ஈற்றவத்தை ஒன்று முடிந்த பிறகு கடைசியா நடந்ததுதான் குழியோறு பிரிவு ஒன்று இங்க நடக்க போகுது. குழியோறு பிரிவு ஒன்றுல ஒன்று தெரியும், நாங்கள் ஏற்கனவே விளையோறு பிரிவுல பார்த்த மாதிரி தான், விலங்கு களமாக இருந்தா இங்க ஒரு பிளவு சால் ஒன்று தோன்றி ரெண்டு களங்கள் செப்பரேட் ஆகும். அதுவே தாவர களமாக இருந்தா இதுக்கு மத்தியில ஒரு களத்தட்டு இவ்வாறு இடப்படும். கொள்கை புடகங்கள உதவியோட ஒரு களத்தட்டு இடப்பட்டு இந்த களம் ரெண்டும் செப்பரேட் ஆகும். அதுவே விலங்கு களமாக இருந்தா நுண்ணிலையின உதவியோட பிளவு சால் ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த ரெண்டு களமும் செப்பரேட் ஆகும். இது பேர் தான் நாங்கள் குழியோறு பிரிவு. குழியோருவா மத்தியில சரிபாதியா பிரித்து ரெண்டு கணங்களை தோற்று வைக்கிற செயல்முறை பேர் தான் நாங்கள் குழியோறு பிரிவு என்று சொல்றோம். இந்த குழியோறு பிரிவு ஒழுக்கற் பிரிவு ஒன்றுல நடக்கிறபடினால நாங்கள் இதுக்கு பேர் குழியோறு பிரிவு ஒன்று என்று சொல்ல போறோம். இதுவே ஒழுக்கற் பிரிவு ட்ரெண்டுல நடந்தா நாங்கள் குழியோறு பிரிவு ட்ரெண்டு என்று அதை நாங்கள் சொல்லுவோம். இவ்வளவுதான் குழியோறு பிரிவு ஒன்றுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள். சரி, இப்ப நாங்க ஒடுகற் பிரிவு ஒன்று கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நாங்க ஒடுகற் பிரிவு இரண்டு வருவோம். ஒடுகற் பிரிவு இரண்டு, நாங்க அந்த ஒடுகற் பிரிவு சம்பந்தமா படிக்கிற நேரம் ஒடுகற் பிரிவு ஒன்றுனா என்ன, ஒடுகற் பிரிவு இரண்டுனா என்னன்னு பார்த்தோம். அதுல ஒடுகற் பிரிவு ரெண்டு நாங்க சொல்லிக்கிறோம், இது இளையறி பிரிவை ஒத்த நடத்துகளை காண்பிக்க கூடியது. எனவே நீங்க இளையறி பிரிவு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருந்தா அதே விஷயத்த நீங்க திரும்ப அப்ளை பண்ணா அதே ஒடுகற் பிரிவு இரண்டாக இருக்கும். ஆனா இங்க சில மாற்றங்கள் இருக்கு. இப்போ எல்லா களப்பிரிவுகளையும், எல்லா களப்பிரிவு சேர்ந்ததோட எல்லா கருப்பிரிவுகளையும் அந்த கருப்பிரிவு நடக்கிறதுக்கு முன்பு களம் கட்டாயம் இடையவத்தை போய் தான் வரும். இப்போ இடையவத்தை இருக்க முன்னுக்கும் கட்டாயம் இடையவத்தை இருந்திருக்கும். அப்ப அதுல ஜீவன் எஸ் ஜி டூ இப்படி மூன்று அவத்தைகள் கட்டாயம் காணப்பட்டு இருக்கும். ஆனா இங்க என்ன சிக்கல்னு கேட்டா, கொடுக்கல் பிரிவு இரண்டுக்கு முன்னாலே இருக்கிற இடையவத்தையில இந்த எஸ் அவத்தை காணப்படுறது இல்லை. தெரியும் எஸ்ஸவத்தை காணப்படாது, அங்க நிறமூர்த்தங்கள் டிஎன்ஏ இரட்டிப்படையாது. நிறமூர்த்தம் இரட்டிப்படைன்னு சொல்ல வேணாம், டிஎன்ஏ இங்க இரட்டிப்படையாது. எனவே ஈற்றவத்தை முடிஞ்ச பிறகு, குழியோறு பிரிவு முடிஞ்ச பிறகு களத்துக்கு வந்த நிறமூர்த்தங்கள் தான் இங்க பிரிய போதே தவிர டிஎன்ஏ வந்து இரட்டிப்படையிறது இல்லை. எனவே அங்க நிறமூர்த்தங்கள் வந்து இன்னும் பாதியாக பிரிவடைய போகும். அதை நான் இந்த பார்ப்போம். அதே நேரம் இந்த ஒடுகற் பிரிவு ட்ரெண்டு இதுல நாங்க சொல்றமே முன்னவத்தை அனுபவத்தை மேன்முகாவத்தை கடைசியா ஈட்டவத்தை
இப்படி நாலு அவற்றுகள் சொல்றோம். நீங்க எல்லாத்துக்கும் முன்னால நீங்க எப்படி டூ ஒன்று போட்டுக்கணும். இப்போமே ஒருவர் பிரிவு ரெண்டு என்ன படினாலும் இது மேன்மோகத்தை இரண்டு, அணு அவத்தை இரண்டு, மேன்மோகத்தை இரண்டு, ஈற்றவத்தை இரண்டுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நீங்க அவத்தைகளை வந்து டபுள்னு சொல்லி போட்டுக்கணும். அதுவும் ரோமன் இயக்கத்தெல்லாம் போட்டுக்கணும். இப்ப நாங்க சொன்னோம் ஒன்று பிரிவு ரெண்டு இளையறி பிரிவுக்கு சமமாக நடைபெறும் சொன்னோம். இப்ப இளையர் பிரிவுல முன் அவ முன் அணு அவத்தை ஒன்று பார்த்தேன், முன் அணு அவத்தை ஒன்று பார்த்தேன், முன் அணு அவத்தை. ஆனா அது இங்க காணப்படுறது இல்லை. ஒடுக்க பிரிவு ஒன்றுலையும் முன் அனுபவத்தை கிடையாது, ஒடுக்க பிரிவு ரெண்டுலையும் முன் அனுபவத்தை கிடையாது. இளையறி பிரிவுல தான் ஐந்து பிரிவுகளாக நாம சொன்னோம். அப்போ இந்த முன் அனுபவத்துல நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இங்க மாற்றப்பட்டிருக்குது, முன் அவத்தையும் மாற்றப்படுது. நான் இதே கதையை ஒடுக்க பிரிவு ஒன்று படிக்கிற நேரமும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே விஷயத்த நான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். சரியா? இப்ப நாங்க முன் அவத்தை இரண்டு ஒரு நிகழ்வுகளை போவோம். வேகமா பார்த்துட்டு போகலாம். ஏற்கனவே நாங்கள் இளையர் பிரிவு படிச்சபடினாலும் இதிலுள்ள அவத்தைகள் கொஞ்சம் வேகமா நாங்க பார்த்துக்கொண்டு போயிடும். இப்ப நாங்க முதலாவது முன் அவத்தை இரண்டு, முன்னாத்தி இரண்டு நிகழ்வுகள் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு போற பாருங்க. நாங்க இது வலிமையான சுரமா இருந்தேன், முன்னவத்தையும் ஈட்டவத்தையும் சிம்பிளா ஞாபகம் அது போகிறேன் சொல்லி நாங்க என்ன சொல்ல போறோம். இதுல வந்து கதிர்நார் உபகரணம் தோன்றும், கதிர்நார் உபகரணம் தோன்றும் சொல்றோம். கதிர்நார் உபகரணம் என்ன? இதுல மூன்று கூறுகள் சேர்ந்துதான் கதிர்நார் உபகரணம் உருவாகுது. என்னெல்லாம் வந்து கதிர்நார், இரண்டாவது உருவுரு, மூன்றாவது மையமூர்த்தம். இது மூன்றும் சேர்ந்து உருவாகிற கட்டமைப்பு பேர் தான் கதிர்நார் உபகரணம். அது முன்னவத்தை இரண்டுல முதன் முதலாக உருவாக்கப்படும். அதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய குரோமேட்டின், இங்க நிறமூர்த்தம் இருக்காது, குரோமேட்டின் தான் இருக்கு. நம்ம சொன்ன இந்திய பசிக்கல் மாதிரி காணப்படும் பொழுது அந்த குரோமேட்டின் ஒடுக்கமடைந்து நிறமூர்த்தங்களாக மாற்றமடையும், நிறமூர்த்தங்களாக மாற்றமடையும். பட் இந்த வார நிறமூர்த்தம் எப்படி இருக்கும்? இன்னும் நல்லா ஒடுக்கமடைஞ்சு அரைநிற உருக்கள், சகோதரி அரைநிற உருக்கள் தென்படுற அளவுக்கு இது ஒடுக்கப்படும். அப்ப எப்படி இருக்க போது? இந்த ஷேப்ல இருக்க போது, மைய நடுவில் மைய பார்த்துக்க போது ரெண்டு புறமாக ரெண்டு சகோதரி அரைநிற உருக்கள் இதை பற்றி காணப்படும். மூன்றாவது நிகழ்வு நான் உலகமா சொல்ற மாதிரி அந்த கரு காணப்பட்டிருந்தா கருவசத்தி காணப்படக்கூடிய கருச்சூடி உடையும். அப்ப கருச்சூடி துண்டாகும் சொல்லுங்க, கருச்சூடி துண்டாகும். நாலாவது அதுக்கு உள்ள காணப்பட்ட புன்கரு, புன்கரு அழியும் அல்லது புன்கரு மறையும் சொல்லுங்க. ஐந்தாவது இந்த நிறமூர்த்தங்கள் இப்ப மெல்ல மெல்ல நகர்ந்து, எப்படி நகர்ந்து? கதிர்நார் உருவாக்கப்பட்ட கதிர்நார்கள் அல்லது நுண்பண் குழாய் இந்த மைய பாத்தில இருக்கிற கைநட்டோ கோத்தானத்தோடு இணைஞ்சிருக்கும். அது இழுத்து இழுத்து இழுத்த இது நகர்ந்து போய் ஆல்மோஸ்ட் அந்த அனுமதி தட்டுக்கு போக போதுன்னும் போகலை, போகிறது நான் கூட சொல்றேன், செல்ல ஆரம்பிக்கும். அப்போ தூரத்தூர இன்னொரு குணம் அப்படி காணப்படுன்னு சொல்லி அதை நான் மத்த பகுதியில் வரைஞ்சா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்படி நிறம் ஒழுத்தங்கள் காணப்பட போகுது, இங்க கஜினார் பாரணம் இருக்கும், இவ்வாறு காணப்படும். இது மெல்ல 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 அசைஞ்சு இந்த இருக்கிற அனுபவத்தை தட்டை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். எங்க இந்த முன்னவத்தை இருந்துன்னா முடிவில் இதுக்கு பிறகு இருக்கிறது வந்து அனுபவத்தை இரண்டு. அப்ப நாங்க டிரெக்டா அனுபவத்தை இரண்டு போவோம். நான் இந்த நிகழ்வுகளை ஒருத்தா ஷோட் பண்ணி கொள்றேன். இதுல நாலு நிகழ்வு முக்கியமாக சொல்லிக்கலாம். ஒன்று கதிர்நார் உபகரணம் தோற்றுவிக்கப்படும், அது கதிர்நார் உடுவுரு மையமூர்த்தம் இது மூன்றும் சேர்ந்து உருவாக்கும் ஒரு கட்டமைப்பு. அதிலிருந்து தான் கதிர்நார்கள் அல்லது நுண்பொருட்கள் தோற்றம் பெறும். அது பிறகு கருவுக்கு உள்ள காணப்பட்ட குரோமேட்டின் ஒடுக்கமடைந்து நிறமூர்த்தங்களாக மாற்றமடையும். எப்படி நிறமூர்த்தமாக மாற்றமடையும் கேட்டா அந்த நிறமூர்த்தங்கள் சகோதரி அரைநர் உருக்கள் தென்படுற அளவுக்கு அது ஒடுக்கமடையும். மூன்றாம் நிகழ்வாக அந்த கருவை சுத்தி காணப்பட்ட கருவண போர்டர்ல இருக்கக்கூடிய கருச்சூழி துண்டு துண்டாக உடையும். அது உட்புறமாக காணப்பட்ட புன்கரு மறையும். அது பிறகு இந்த நிறமூர்த்தங்கள்
கதிர்நார்களோட இணைக்கப்பட்டு அல்லது நுண்பொருள் பிரகாரம் இணைக்கப்பட்டு மெல்ல 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 அசைஞ்சு அணுவத்தை தட்டை நோக்கி செல்லும். அப்ப அணுவத்தை இரண்டு இப்ப ஆரம்பமாக போகிறது. நான் இதுக்குரிய படங்களை நான் உங்களுக்கு தாரன் நோட் சொல்ற நேரம் இப்ப நான் அளிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இருந்தா இப்ப நாங்க தளம் நகர போதீங்க அனுபவத்தை அனுபவத்தை இரண்டு அனுபவத்தை இரண்டுக்கு வந்தாச்சு. அனுபவத்தை இரண்டுல நான் இப்படி தளம் எடுத்துக்கொண்டா நாங்க இளையர்களோட வந்த மாதிரி தான் இது வந்து அனுபவத்தை தட்டு. அப்ப நிறமூட்டம் என்ன செய்யும் மைய பார்த்து சரி மத்தியில வார மாதிரி இவ்வாறு எடுக்கப்படும். அனுபவத்தை தட்டுல மைய பார்த்து வாரமா எடுக்கப்படும். ரெண்டு பக்கமாக அரை நிறவுகள் காணப்படும். இது நீங்க அனுபவத்தை கொண்ட பாத்தீங்கன்னா இருந்தா நிறமூர்த்தங்களுக்கு பதிலாக நிறமூர்த்த சோடிகள் அடுக்கப்பட்டிருக்கு. வெறும் நிறமூர்த்தங்கள் தான் தனித்தனியா தான் இருக்க போறோம். அப்போ இந்த சைட்ல இருந்து உருவான கதிர்நார் உபகரணத்துல இருந்து நுண்பொன் குழாய்கள் தோற்றுவிக்கப்பட்டு இந்த மைய பாத்துல இரண்டு புறமாக காணப்படும் பயனட்டோக்கோட முழுமையாக ரெண்டு சைட்லையும் இணைந்து காணப்படும். அதே நேரம் சில கதிர்நார்கள் இப்படி ஒன்றிலையும் ஜாயின் பண்ணாம ஃப்ரீயா காணப்படும். அதை நாங்கள் துருவ கதிர்நார்கள் அல்லது இயக்கத்தானம் அல்லாத கதிர்நார்கள் என்று சொல்லிக்கிறார். இவ்வளவுதான் அனுபவத்தை இரண்டு அணுகளும் நிகழ்வு. மற்றது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த நிறமூர்த்தங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிறமூர்த்தங்கள் வந்து ஒன்று கொண்டு சமமான நிறமூர்த்தம் இல்லை. ஏன் இந்த நிறமூர்த்தங்கள் ஈற்றாவத்தி நடக்கும் நேரம் ரெண்டு பக்கம் பிரிஞ்சு வரக்குல்ல அந்த நிறமூர்த்தங்கள் அதுக்கு முதல் குறுக்கு பரிமாற்றம் அடைஞ்சுதான் வந்திருந்தது. அப்ப நீ இந்த நிறமூர்த்தங்களை நான் வெளியில எடுத்து வரைஞ்சா இந்த முதலாம் நிறமூர்த்தத்தை நான் வரைஞ்சு கொண்டா அதுல ஒரு பகுதி இப்படி இருக்கும் இந்த தடுப்பு கடலை காட்டும். இது என்னது குறுக்கு பரிமாற்றம் அடைந்த போது நீங்க அடுத்த நிறமூர்த்தத்தை எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா இந்த அடுத்த நிறமூர்த்தம் இதுல ஒரு பகுதி இப்படி பரிமாற்றப்பட்டிருக்கு. அப்போ இது இந்த பகுதியில ஒரு புதிய பகுதி சேர்க்கப்பட்டிருக்கு இதுலயும் ஒரு புதிய பகுதி சேர்க்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த நிறமூர்த்தங்கள் பிறப்புரிமை ரீதியில ஒத்தவையாக காணப்பட மாட்டாது அப்படின்றத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த இது வந்து ஒடுக்கப்பிரிவு ஒன்று கண்டினியூஸ் நடக்கிறது தானே ஒடுக்கப்பிரிவு ஒன்று தொடர்ச்சியான கூடிய நிகழ்வு என்னப்படினால இந்த நிறமூர்த்தங்கள் கொஞ்சம் வித்தியாசமான நிறமூர்த்தங்களா இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல படம் போடுறேன் அதுல பார்த்துட்டு கொஞ்சம் விஷயங்களை ஒழுங்குபடுத்துறேன் பாருங்க. நீங்க இந்த படத்தை பாருங்க இதுல ஒடுக்கல் பிரிவு இரண்டுல எல்லா அவத்திகளும் காட்டப்பட்டிருக்குது. இதுல முதல் முதலாக இருக்கிறது முன்னவத்தை இரண்டு. இதுல பாருங்க கதிர்நார் உருவாகம் கதிர்நார் உபாதனம் உருவாகப்பட்டிருக்குது. கருச்சூழி உடைது புன்கரு மறைஞ்சு போயிட்டது. நிறமூர்த்தங்கள் சகோதரி அரைநிற உருக்கள் தென்பற அளவுக்கு குறுகி தனிப்படைஞ்சிக்குது. இதுல நிறமூர்த்தங்களை பாருங்க எப்படி இருக்குது குறுகு பரிமாற்றம் அடைஞ்சது தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. ஒரு நீல நீளமான இருக்குது நீல கலர்ல அதுல பாருங்க ஒரு ரெட் ரெட் கலர் பகுதி பரிமாற்றப்பட்டிருக்குது. அது போல பக்கத்துல இருக்கிற ரெட் கலர் நிறமூர்த்தங்களை பாருங்க ப்ளூ கலர் பகுதி பரிமாற்றப்பட்டிருக்குது. இந்த நிறமூர்த்தங்கள் தான் சாரி அனுபவத்தை இரண்டுக்கு வருது. அனுபவத்தை தட்டுல இது நேராக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. இதுல பாருங்க மைய பார்த்து ரெண்டு புறமும் காணப்படுற இந்த ஒரு பிளாக் கலர் பகுதி காட்டப்பட்டிருக்குது. அதான் கைனட்டோகோதானம். அதுல கதிர்நார்கள் அல்லது நுண்பொன் குழாய் இணைக்கப்பட்டிருக்குது. அதே நிறமூர்த்தத்தை இன்னும் கவனமாகதான் நீங்க இதுல ஒரு நீல கலர் பகுதி ஒன்று இடத்துல காட்டப்பட்டிருக்குது. அது என்ன பகுதி ஏற்கனவே இருந்த ஒரு நிறமூர்த்தத்தின பரிமாற்றப்பட்ட பகுதி. அது போல இதுலயும் பாருங்க இதுலயும் பாருங்க எல்லாத்துலயுமே குறுகு பரிமாற்றம் அடைந்த நிறமூர்த்தங்கள் இது எல்லாத்திலையுமே குறுக்கு பரிமாற்றம் அடைந்த நிறமூர்த்தங்கள் தெளிவாக காட்டப்பட்டிருக்கு. எனவேதான் இந்த நிறமூர்த்தங்கள் பிறப்புரிமை ரீதியில ஒத்த நிறமூர்த்தங்கள் இல்லை. அது போல அந்த சகோதரி அரைநிற உருக்களும்
பிறப்புரிமை ரீதியில ஒத்த அறுநிறவுருக்கள் இல்ல. இது சகோதரி அறுநிறவுருக்கள் நாங்க சொல்லவே இயலாது. ஏன்னா இந்த பகுதியில பாருங்களேன் வித்தியாசமாலா இருக்குது. இப்ப சகோதரின்னு சொன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா இருந்தா ஒரு சைட்ல வந்து ஃபுல்லா ப்ளூ கலர் இருக்குது, மற்ற சைட்ல ப்ளூவும் ரெட்டும் கலந்துருக்குது. அப்ப நாங்க எப்படி இதை பிறப்புரிமை ரீதியில ஒத்த சகோதரி அறுநிறவுருக்கள் அல்லது உடன் பிறந்த அறுநிறவுருக்கள் சொல்ல இயலும்? ஆகவே இது பிறப்புரிமை ரீதியில ஒத்ததல்ல, பிறப்புரிமை ரீதியில வேறுபட்டவை என்றதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரி, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். மற்றது இன்னொரு விஷயம், இதுல ஒடுக்கட் பிரிவு ஒன்று முடிஞ்ச பிறகு ரெண்டு களம் வந்திருக்கும். அந்த ரெண்டு களம் பிரிவினால மொத்தமா நாலு களம் வரும். அதனாலதான் இங்க ரெண்டு களப்பிரிவுகள் ஒரே நேரத்துல சமாந்தரமாக காட்டப்பட்டிருக்குது. நீங்க அந்த கடைசியா இருக்கிற இந்த டெலோஃபேஸ் இருக்குது ஈற்றவத்தை அல்லது குளியூரி பிரிவை பாத்தீங்களா இருந்தா இதுல இருந்து ரெண்டு களமும் இதுல இருந்து ரெண்டு களமும் வரப்போகுது. அப்ப மொத்தமா எங்களுக்கு இங்க நான்கு களங்கள் விளைவாக கிடைக்கும். சரியா பிள்ளை? இவ்வளவுதான் அனுபவத்து இரண்டு. நான் இந்த படத்திலேயே உங்களுக்கு மேன்மோகத்து இரண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போறேன் பாருங்க. இதுதான் மேன்மோகத்து இரண்டு. ரெண்டு சைட்லயும் இருக்கிற அதாவது இந்த கட்டத்துல இருக்கிற கதிர்னார்கள் நான் ஒரு ஒரு இதுல காட்டுறோம் பாருங்க, ஒரு அம்புக்குறி ஒன்று காட்டுறேன். இப்படி குறுகும், இப்படி குறுகிற நேரம் மைய பார்த்து புலவடைந்து ரெண்டு அரைநர உருக்களும் எதிரெதிர் திசையை நோக்கி போகும் எங்க மேன்மோகத்து இரண்டுல. இதுல பாருங்க, வி வடிவத்துல அரைநர உருக்கள் பிரிந்து எதிரெதிர் முனைகளை நோக்கி சென்றடையும். இப்ப போற அந்த அரைநர உருக்களை பாருங்க, திரும்பவும் அது வந்து அது இயல்பான அரைநர உருக்கள் இல்லை. அதுலேயும் பகுதிகள் பரிமாற்றம் அடைந்த பகுதிகளாக தான் போகுது. எனவே இந்த ரெண்டு முனைகளுக்கும் போன அரைநிற உருக்கள் இப்போ வித்தியாசமான அரைநிற உருக்களா இருக்க போகுது. எனவே ரெண்டு சைட்லயும் சைட்லயும் உருவாகக்கூடிய கருக்களும் எப்படி இருக்கும்? பிறப்புரிமை ரீதியில வேறுபட்டதா இருக்கு. ஒரே மாதிரி அரைநிற உருக்கோனா ரெண்டு சைட்லயும் இருக்கிற கரு நாங்க ஒரே மாதிரிக்கும் சொல்லிடும், பிறப்புரிமை ரீதியில ஒத்ததுன்னு சொல்லலாம். ஆனா இதுல ரெண்டு சைடுக்கும் போற அரைநிற உருக்கள் வேறு வேறு அரைநிற உருக்கள் என்றபடினால ரெண்டு சைட்லயும் உருவாகக்கூடிய கருக்களும் எப்படி இருக்கும்? பிறப்புரிமை ரீதியில வேறுபட்டதாக காணப்படும். இப்ப இதுதான் மேன்மோகாவத்தை இரண்டு கதிர்னார்கள் கதிர்னார்கள சுருக்கம் காரணமாக மையப்பாத்து உடைவடைந்து அல்லது பிளவடைந்து அரைநிற உருக்கள் எதிரது முனைகளை சென்றடையும். கடைசியில இதுதான் ஈற்றவத்தை. ஈற்றவத்தை நாங்கள் உடம்பே சொல்ற மாதிரி தான் நிறமூர்த்தங்கள் எல்லாம் தளர்ந்து குரோமேட்டினாக மாறும். அதை சூழ கருச்சூழி உருவாக்கப்படும். அதனுள் புன்கரு மூல தோன்றும். கதிர்கள் சிதைவடையும் அல்லது பல்பாத்த அகற்றப்படும். இரண்டு முனைகளிலும் ஒத்த சாரி பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட இரண்டு கருக்கள் உருவாக்கப்படும். அவ்வளவுதான் ஈற்றவத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். உங்களுக்கு இப்ப டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் பிள்ளைங்க. இதுல வந்து இந்த ஜிப் ஜிப் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. நான் சொன்ன இந்த பள்ளி நினைவு பட்டிகை ஒடுக்கற் பிரிவு ரெண்டுல பள்ளி நினைவு பட்டிகையோ கோப்பிலை சிக்கலோ குறுக்கு பரிமாற்றமோ எல்லாம் நடக்காது. நான் சொல்றேன் ஏற்கனவே குறுக்கு பரிமாற்றம் அடைந்த நிறமூர்த்தங்கள் தான் இங்க பெரிய போகுது. அதனாலதான் நான் குறுக்கு பரிமாற்றத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தேன். இதுல புதுசா அது ஒன்றுமே இல்லை. நிறமூர்த்தங்கள் சோடி சேர்தல், அதாவது ஒடுக்கம் நிகழ்தல், பள்ளி நினைவு பட்டிகை காணப்படுதல், கோப்பில சிக்கல் உருவாதல், குறுக்கு பரிமாறு நடைபெறுதல், இது எதுவுமே இங்கே கிடையாது. இது நேரடியா விளையுறு பிரிவு நடத்தைக்கு ஒத்ததாக காணப்படும். இது இதில் முக்கியமான விஷயம். நான் இதை அதை உங்களுக்கும் சொல்லிக்கொண்டு போறேன். இப்போ நான் இந்த படத்தை போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கேள்வி வந்திருக்கு, அதுதான் நான் ஆன்சர் பண்றேன். இல்லை இதுல எல்லாரும் கவனமாக தான் நீங்க இதை கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். இதுல மெட்டாஃபேஸ் ஒன், மெட்டாஃபேஸ் ஒன் சொல்றது வந்து அனுபவத்தை ஒன்று. இதுல பாருங்க நிறமூர்த்தங்கள் அடுக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த தளத்தை பாருங்க. சரிதானே? இதுல எப்படி அடுக்கப்பட்டிருக்குது? மேலிருந்து கீழே வர மாதிரி ஒரு தளத்துல அடுக்கப்பட்டிருக்குது. நான் இதுல ஒரு போடுன்னு போட்டு காட்டேன் பாருங்க. இந்த லைனுக்கு அடுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அதே நேரம் இந்த களம்
ஒடுகற் பிரிவு ட்ரெண்ட்ல இருக்கிற அனுபவத்தை ட்ரெண்டுக்கு போற நேரம் அங்க நிறமூர்த்தங்கள் இப்படி எடுக்கப்படும். அது வேற ஒரு கடல் காற்றம் கொடுக்கும் ஈஸியா வண்டி ஒரு கிரீன் கடல் காற்றம் பாருங்க இந்த திசையில எடுக்கப்படும். அப்ப நிறமூர்த்தங்கள் அடுக்கப்படுற திசை ரெண்டு களப்பிரிவுக்கும் ஒன்று கொண்டு செங்குத்தானதாக காணப்படும். ஒரு களப்பிரிவுல ஒரு சைடு அடுக்கப்பட்டா அதுக்கு செங்குத்தான திசையில தான் அடுத்த களப்பிரிவுல அது அடுக்கப்படும். அப்ப நீங்க அதையும் அதுல பார்க்கலாம் ஸ்கிரீன்ல. இது பிள்ளைகள் மேன்முகத்தை சாரி அனுபவத்தை உண்டு. நீங்க இந்த படத்தை பாருங்க. இது வந்து அனுபவத்தை இரண்டு. இதுல நிறமூர்த்தம் அடுக்கப்படுகிற ஒழுங்க பாருங்க. நான் ஏற்கனவே வரைஞ்ச கோடு அப்படியே அந்த ஸ்கிரீன்ல இருக்குது. ஏற்கனவே அந்த ரெட் கலர்ல தளத்துல தான் நிறமூர்த்தங்கள் அடுக்கப்பட்டிருந்தது. இப்ப பாருங்க அது கிரீன் கலர் தளத்துல அடுக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த அனுபவத்தை தட்டு களப்பிரிவு ஒன்று களப்பிரிவு ரெண்டுக்கு வேறுபடும். அதாவது ஒன்று கொண்டு செங்குத்தானதாக அமையும். அனுபவத்தை தட்டு குளியூர் ரெண்டுல வரக்குள்ள சார் ரெண்டுக்கு வரக்குள்ள கிடையா பிரியாம நிலைக்குத்தான் பிரியின்றீங்க. அந்த அனுபவத்தை தட்டுல வர கலங்கள் மையமூர்த்தங்கள் எங்க இருந்து சார் இது இது கதிரூருக்கள் அனுப்பும் செஞ்ச பாருங்க. இது இது வந்து அனுபவத்தை ஒன்று. இதுல பாருங்க மேலிருந்து கீழ் நோக்கிதான் கதிர்னார்கள் உருவாக்கப்பட்டு வருது. அப்ப நீங்க மையம் அதாவது கதிர்னார் உபகரணத்தை பாருங்க மேலேயும் கீழேயும் இருக்குது சரியா. இங்க அனுபவத்தை ஒன்றுல அதே நேரம் அனுபவத்தை இரண்டுல பாத்தீங்கன்னா இருந்தா இங்க பாருங்க கதிர்னார் உபகரணம் எங்க இருக்குன்னு சொல்லி பக்கப்புறமானதா காணப்படுது. பக்கப்புறமானதாக தான் அந்த கதிர்னார் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அப்போ மையமூர்த்தங்கள் அல்லது கதிர்னார் உபகரணம் காணப்படுற திசையும் அதே மாதிரி நிறமூர்த்தங்கள் அடுக்கப்படுகிற ஒழுங்கும் இங்க மாறி மாறி காணப்படும். நீங்க இதை பார்த்துட்டு இதே இது வந்து அனுபவத்தை இரண்டு இங்க பாருங்க அனுபவத்தை ஒன்று இது ரெண்டும் ஒன்று கொண்டு ஆப்போசிட் ஆனதாக காணப்படும். மற்ற இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது நான் இப்ப சொன்னவங்களுக்கு விளங்குமோ தெரியல. இதுல அந்த நிறமூர்த்தங்கள் அனுபவத்தை தட்டில் அடுக்கப்படுற நேரம் ஒரே மாதிரி எடுக்கப்படாது. இதுல பாருங்க நிறமூர்த்தங்கள் அடுக்கப்பட்டுகிற ஒழுங்க ரெண்டு ப்ளூ கலர் நிறமூர்த்தங்கள் வந்து கீழ்ப்புறமா இருக்குது. ஆனா மூணாவது சைட்ல அந்த ப்ளூ கலர் நிறமூர்த்தம் வந்து மேலே இருக்குது. அப்ப நிறமூர்த்தங்கள் நிறமூர்த்தமா இருந்தாலும் சரி நிறமூர்த்த சோடியா இருந்தாலும் சரி அது அடுக்கப்படுற நேரம் எழுந்த மாநிலமாக தான் அடுக்கப்படும். இப்போ நாங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வந்துட இல்லாது மேல்புறமா இருக்கிறதெல்லாம் சிவப்பு கீழ்ப்புறமா இருக்கிறதெல்லாம் நீளம் அண்டு வந்துட இல்லாது சரிதானே. அப்ப நிறமூர்த்தங்கள் வந்து மாறி 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 அடுக்கப்படலாம். அப்படி மாறி மாறி அடுக்கப்படுற படினாலேயும் அது கூர்ப்புக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் சரிதானே. இப்ப நிறமூர்த்தம் அப்படி மாறி மாறி அடுக்கிறதுக்கு நாங்கள் பேர் ஒன்று வச்சுக்கிறோம் தன் வயத்து தொகுப்பு என்று சொல்வோம். தன்னே தொகுப்பு நிகழ்ந்தா கூர்ப்பு சந்தர்ப்பம் ஏற்படும். ஏன் நிறமூர்த்தங்கள் எழுந்த மானமாக அடுக்கப்படும். எனவே ரெண்டு சைடுக்கும் வந்து எழுந்த மானமானதாக தான் நிறமூர்த்தங்கள் போய் சேரும். எனவே இயல்புகள் அங்கு வித்தியாசப்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த தகவலை நாங்கள் திரும்ப ஒருக்கா யூனிட் சிக்ஸ் படுகிற நேரம் நாங்கள் இதை ஞாபகப்படுத்துவோம். நீங்கள் இப்போதைக்கு நிறமூர்த்தங்கள் எழுந்த மானமாக அடுக்கப்படுதலுக்கு பெயர் தன்வயத்த தொகுப்பு என்று ஞாபகம் வச்சுருந்தா போதும். இதில் நான் சொன்ன இந்த அனுபவத்தை ரெண்டுக்கு முதல் இருக்கிற இடையாவத்தையில எஸ்அவத்தை காணப்பட மாட்டாது என்று தான் சொன்னோம் சரியா. அப்படி சொன்ன நேரம் எல்லோரும் குழப்பம் நடந்துட்டு அப்ப எப்படி பெரிய பிரியர்கள் வந்து பாதியா போயிருமானது. நாங்க ஸ்டார்ட்ல சொன்னோம் நான் இதை உங்களுக்கு போட்டோம் அப்படி சொன்ன வழங்காத உங்களுக்கு மற்றது. நாங்க இதுல இந்த குளியோர் பிரிவை சொல்ல மறந்துட்டோம். ஈற்றவத்தை ரெண்டு முடிந்த பிறகு நாங்க வளமையா சொல்ற மாதிரி இப்படி காலம் காணப்படமா இருந்தா குளவு சாரம் விடப்பட்டு களம் பிடிக்கப்படும் எங்க விலங்கு களங்கள்ல. அல்லது இது வந்து தாவர களமாக இருக்கிற பட்சத்துல ஒரு களம் தட்டோண்டு விடப்பட்டு இந்த களம் செப்பரேட் ஆகும். எனவே இந்த ரெண்டு சைட்லயும் ரெண்டு கருக்கள் காணப்படும். ஆனா ரெண்டு கருக்களும் பிறப்புரிமை ரீதியில ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டதாக காணப்படும். இதோட எங்களோட கொடுக்கல் பிரிவு இரண்டும் கம்ப்ளீட்டா முடியுது. நாங்க இதோட கிளாஸ் முடிச்சு கொள்வோம். நினைக்கிறேன் ஒரு கிளாஸ் அது ரெண்டு கிளாஸ்னா எங்களுக்கு கம்ப்ளீட் தியரி முடியுது. அப்ப நாங்க அது முடிய கட்டமைப்பு அது போல எங்களோட பயோகெமிஸ்ட்ரிகளை இந்த புக்ல எம்சிக்யூ செய்த மாதிரி இவரோட கேள்விகள் செய்து போட்டு தான் நாங்க அடுத்த சேப்டருக்கு போவோம். அடுத்தது நொதியங்கள் இருக்குது. நொதியங்கள் ஏடிபின்ற உற்பத்தி எல்லாம் இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் முடிஞ்ச பிறகு போவோம். அல்லது எங்களோட நாங்க இனிமே மூணு கிளாஸ் செய்ய போறோம்
வீக்ல மூணு கிளாஸ் செய்ய போறோம். அதுல ரெண்டு கிளாஸ்ல கலவட்டத்துக்குரிய எம்சிக்யூ செய்து முடிப்போம். அதுக்கப்புறம் அதுல ஒரு கிளாஸ் நாங்க தியரி கிளாஸ் தொடங்குவோம். அல்லது மாறி செய்ய மேலும் ரெண்டு கிளாஸ்ல தியரியையும் ஒரு கிளாஸ்ல இந்த புக்ல இருக்கிற எம்சிக்யூஸ் நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம் மேலும். அநேகமா வார கிளாஸ்ல அந்த சிலபஸ் பெரும்பாலும் முடியுமா இருக்கும் பார்ப்போம். இது போன்ற பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ள லுத்ஃபீஸ் ஹோம் ஆஃப் பயாலஜி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.